நாலா பக்கமும் இருள் சூழ்ந்திருந்தது. இருட்டுல வவ்வாலுங்க பறந்துகிட்டு இருந்தது. தூரத்துல எங்கேயோ இருந்து நரி ஊளையிடுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்பதான் திடீர்னு ஒரு கருப்பு பூனை வந்து மூகித்தை கடிச்சது. அவனோட கையில இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது. அதோட வாசத்தை சுவாசிச்ச ஒரு நிழல் அங்க தோன்றுச்சு. முகித் இதைதான் விரும்பினா. அந்த நிழலை அவனுக்கு முன்னாடி கொண்டு வர அவன் ஏற்கனவே தயாரா இருந்தான். தலையில்லாத அந்த நிழல் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது அதோட பெரிய கைகளால மோகித்தை பிடிக்கிறதுக்காக அவனை நோக்கி வந்தது. மோகித் நேரத்தை வீணடிக்காம உடனே அவன் கையில வச்சிருந்த மந்திர கயிறை அந்த முண்டத்தோட கைகளை பிடிச்சி அதோட கைகள்ல கட்டுனான். அந்த நிழல் அந்த கயிறுல இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. மொத்த கிராமத்திலையும் அமைதி சூழ்ந்து இருந்தது. யாருமே அவங்களோட வீட்டை விட்டு வெளியில வர தயாரா இல்லை. ஏதோ ஒரு பெரிய குழப்பம் எல்லாரோட மனசுக்குள்ளயும் சுத்திக்கிட்டு இருந்தது. அப்பதான் திடீர்னு கிராமத்துக்கு நடுவுல இருந்த மேடை மேல யாரோ கூச்சல் போடுற அலறல் சத்தம் கேட்டது. எல்லாருமே விருப்பம் இல்லைனாலும் அவங்களோட வீட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு நடுவுல ஒரு சடலம் விழுந்து கிடந்தது. எல்லாரும் அந்த சடலத்தை பக்கத்துல போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்சி எவ்வளவு கொடுமையா இருந்ததுன்னா அதை பார்த்ததும் எல்லாரும் உறைஞ்சு போயிருந்தாங்க. பாகங்கள் துண்டு துண்டா கிடந்தது. கை கால் விரல்கள் வெட்டப்பட்டிருந்தது. முண்டம் தனியா உடம்பு தனியா இருந்தது. உள்ள இருக்கிற பாகங்கள் கூட வெளியில இருந்தது. வெளியே சிந்தி இருந்த ரத்தம் உறைஞ்சு போயிருந்தது. எல்லாருமே பயத்துல அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க. கடந்த ஒரு மாசத்துல இது நம்மளோட கிராமத்துல மூணாவது மரணம். இவ்வளவு கொடூரமா யாரோ இவங்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்க யாருக்கும் எதிரிங்க கூட கிடையாது. இந்த மரணங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா, அது சரிதான். இனிமே நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உண்மையான கொலகாரம் பிடிபடுற வரைக்கும் யாருமே எங்கேயும் போக கூடாது. அப்படியே போறதா இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் ஒன்னாதான் போகணும். தனியா போற தப்ப பண்ணிடாதீங்க. ஐயா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா கொலகாரம் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன ரெண்டு தடவையும் கூட போலீஸுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. காட்டுக்கு நடுவுல இருந்து துண்டு துண்டா இருக்கிற சடலத்தை ஊருக்குள்ள கொண்டு வர்றது எவ்வளவு பயங்கரமான விஷயம். நீ சொல்றது சரிதான். அந்த குடும்பத்துக்கிட்ட போய் அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பழைய சாபம் இருக்கான்னு விசாரி. ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். ஒருவேளை இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பழைய சாபம் இருக்குமா? இல்லைன்னா யாராவது பழி கொடுக்கறாங்களா? ஓ மைம் கிரீம் கிரீம் ஸ்வாஹா. ஓ மைம் கிரீம் கிரீம் ஸ்வாஹா. கொஞ்ச நேரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மந்திரவாதி ஒரு கையில சேவலை எடுத்தான். அப்புறம் இன்னொரு கையால ஒரு கலசத்தை எடுத்து அந்த சேவலோட தலைய சுத்த ஆரம்பிச்சான். அப்படியே ஏதோ மந்திரங்களை சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சேவலுக்கு ரத்த திலகத்தை வச்சான். அப்புறம் அதோட கழுத்தை முறிச்சான். கழுத்துல இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது. மந்திரவாதி அப்புறம் அவனோட இடத்துல இருந்து எழுந்து அந்த சொட்டிக்கிட்டு இருக்க ரத்தத்தை எரிஞ்சுக்கிட்டு இருந்த அக்னி குண்டத்துக்குள்ள விட்டான். அதுக்கப்புறம் கையில ஒரு மனுஷனோட தலையை எடுத்துக்கிட்டு அந்த அக்னிய சுத்தி வர ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அக்னில இருந்து ஒரு சடலம் எழுந்து நின்னது. இப்ப கூட அவனோட சடலம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவன் முதல்ல எழுந்து நின்னு அப்படியே நடுங்கி போய் மந்திரவாதியோட பாதத்துல விழுந்தான். பாதி எரிஞ்சு போன அந்த சடலம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்னோட பூஜை வென்றடிச்சு இப்ப நீ என்னோட அடிமை. இனி நீ எனக்காக பலி கொடுக்க மனுஷங்களை கூட்டிட்டு வரணும். நீங்க என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்ப சரி, இன்னைக்கு பலி கொடுத்தாச்சு. ஆனா 8 நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப இன்னொரு மனுஷனை பலி கொடுத்தாகணும். 8 நாளைக்கு அப்புறம் இதே நேரம் நீ இங்க வந்துரு. மந்திரவாதி சொன்னதை கேட்டதும் அந்த பாதி எரிஞ்சு போன சடலம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மாவாசை இரவு மந்திரவாதி திரும்பவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த எரிஞ்சு போன சடலம் அவனோட உத்தரவுக்கு இணங்க அவன் முன்னாடி வந்தது. இன்னைக்கு இரவு நான் பலி கொடுக்கறதுக்காக நீ போய் ஒரு பையனை தூக்கிட்டு வா. மந்திரவாதியோட உத்தரவை கேட்டதும் அந்த சடலம் கிராமத்துக்குள்ள கிளம்புச்சு. இரவு நேரத்துல கிராமத்து தெருவுல யாருமே இல்ல. அதனால அந்த சடலம் இப்ப வீடுகளோட கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சது. ஒரு வீட்டுல இருந்து ஒரு பையன் வெளியே வந்த உடனே அந்த சடலம் அவன அதோட தோல்ல தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. இந்த பையனோட அலறல் சத்தத்தை கேட்டு எல்லாருமே வெளியே வந்தாங்க. திடீர்னு அந்த சடலம் அந்த பையனை தூக்கிக்கிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் அந்த சடலம் மறைஞ்சு போனதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. அப்பதான் ஒரு பெரியவர் சொன்னாரு,
கண்டிப்பா இது எல்லாமே ஆத்தோரத்துல இருக்கிற அந்த மந்திரவாதியோட வேலையா தான் இருக்கணும். நாம எல்லாருமே போய் அவனை கையும் களவுமா புடிச்சாகணும். ஏன்னா நீங்க யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா நான் கவனிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோஜை தூக்கிட்டு போச்சுல அந்த சடலம், 8 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள இறந்து போய் கிடந்த ராமுவோட சகோதரனோடது. அந்த பெரியவர் சொன்னதை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அவரை ஆச்சரியமா பார்க்கும் போது அந்த பெரியவர் சொன்னது, உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளேயே பார்த்தத பூசாரி எனக்கு சொன்னாரு. அதாவது அந்த மந்திரவாதி இறந்து போன உங்களோட சடலத்தை உயிரோட கொண்டு வர்ற பூஜைய முடிச்சுட்டானா? ஐயா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த மாதிரி அவன் மத்த சக்திகளுக்காக பலி கொடுத்துக்கிட்டு இருந்தானா, அப்புறம் அவன் நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆபத்தாயிடுவான். அப்புறம் இந்த ஊருக்குள்ள எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, அதனால ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம எல்லாருமே இங்க ஒன்னா இருக்கோன்றத மறந்துடாதீங்க. ஒத்துமையா இருக்கவங்க கூட கடவுள் கூட இருப்பாரு. நம்ம எல்லாருமே துர்கா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். பெரியவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே ஆத்தங்கரைக்கு அமைதியா வந்தாங்க. அங்க அந்த மந்திரவாதியும் பாதி எரிஞ்ச சடலமும் அக்னிகுண்டத்துக்கு பக்கத்துல இருந்தாங்க. ஊருக்குள்ள இருந்து அந்த சடலம் தூக்கிட்டு வந்த அந்த பையனும் ஒரு மரத்துல கட்டி போடப்பட்டிருந்தான். மந்திரவாதி பூஜை பண்றதுல மூழ்கி இருந்தான். எல்லாரையும் திடீர்னு பக்கத்துல பார்த்த உடனே அந்த சடலம் அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. அப்போ ஊர் பூசாரி கையில அங்க இருக்கிற எல்லாரோட பாதுகாப்புக்காக கோயில துர்காமா கிட்ட இருந்த திரிசூலம் இருந்தது. அது மூலமா அவர் அந்த சடலத்தோட தாக்குதலை தடுத்தாரு. திரிசூலத்துல மோதின அதோட சக்தி திரும்ப அதையே தாக்குனது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த சடலம் பூசாரியோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி திரிசூலம் மூலமா அந்த சடலத்தோட தலைய உடல்ல இருந்து துண்டிச்சாரு. அதுக்கு நடுவுல சில மக்கள் போய் பூசாரியோட பூஜைய கெடுக்க நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் அவனோட பூஜைய முடிச்சுட்டு அந்த பையனை பலி கொடுத்திருந்தான். என்னோட பூஜை முடிஞ்சிருச்சு, இப்ப இன்னும் ஒரே ஒரு பலிதான் இருக்கு, அப்புறம் எனக்கு சாவே கிடையாது. இதை சொல்லிக்கிட்டே அந்த மந்திரவாதி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் அவனை பார்த்து பயந்து போனாங்க. ஆனா பூசாரி மட்டும் முன்னாடி போய் அவரோட கையில வச்சிருந்த திரிசூலத்தால அவனோட தலைய அவனோட உடல்ல இருந்து துண்டிச்சாரு. அவனும் கீழே விழுந்தான். அவனோட மரணத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனி ஊருக்குள்ள யாருமே பலியாக மாட்டாங்கன்னு அவங்க நம்புனாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களோட பிரம்மதான். ஊருக்காரங்களாம் அந்த இடத்தை விட்டு கிளம்பின உடனே மந்திரவாதியோட உடம்பு மட்டும் எழுந்து நின்னது. ஏன்னா அவனோட தலை துர்காமாவோட சூலத்தால துண்டிக்கப்பட்டிருந்தது. அதனால தலை உடலை விட்டு தனியாவே இருந்தது. தலை இல்லாமலும் அவன் எழுந்து நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்தவனோட தலை சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அவன் பலி கொடுத்து அவன் சாகாவரம் பெற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால இன்னும் அந்த ஆன்மாவோட சக்தி அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனோட ஆத்மா பிரியாம இருந்தது. அந்த மந்திரவாதியோட ஆத்மா அவனோட கட்டுப்பாட்டுல இல்ல, அது சைத்தானோட கட்டுப்பாட்டுல இருந்ததால மக்களை பலி கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஊருக்குள்ள பலி நிக்கவே இல்லை. அடுத்த 8 நாளைக்கு அப்புறம் இன்னொரு இளைஞன் இங்க பலி கொடுக்கப்பட்டான். ஊர் மக்களுக்கு எதுவுமே புரியல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையிலேயே யாரு தான் இருக்கா? ஒவ்வொரு இளைஞனா பலி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மோகத் இப்பதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கான். அவன் ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த எல்லா விஷயத்தையும் அவன் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவன் இந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணனான். நாலா பக்கமும் இருள் சூழ்ந்து இருந்தது. இருட்டுல வௌவால்கள் பறந்துகிட்டு இருந்தது. தூரத்துல எங்கேயோ ஒரு நரி ஊளையிட்டுக்கிட்டு இருந்தது. அப்பதான் திடீர்னு ஒரு கருப்பு பூனை வந்து அவனோட கைய கடிச்சது. அவனோட கையில இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது. அதோட வாசத்தை சுவாசிச்சு ஒரு நிழல் அவனுக்கு முன்னாடி தோன்றுச்சு. மோகத் இதான் விரும்பினான். அந்த மந்திரவாதி அவன் முன்னாடி வர்றதுக்காக ஆரம்பத்துல இருந்தே அவன் தயாரா இருந்தான். தலையில்லாத அந்த நிழல் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது அதோட பெரிய பெரிய கைகளால மோகித்த பிடிக்கிறதுக்காக அவனை நோக்கி வந்தது. மோகித்தும் நேரத்தை வீணடிக்காம உடனே அவன் கையில வச்சிருந்த மந்திர கயிறால அந்த முண்டத்தோட கைகளை இறுக்கமா கட்டி போட்டான். அந்த முண்டம் அந்த மந்திர கயிறுல இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. மோகித்தும் அதை நெருங்கினான். அப்ப அவன் கையில வச்சிருந்த ஒரு சின்ன பாட்டில வெளியே எடுத்தான். அதுல இருந்த தண்ணிய அந்த சடலத்து மேல தெளிச்சான். அந்த தண்ணியை தெளிச்ச உடனே அந்த மந்திரவாதியோட ஆத்மா சத்தம் போட்டு அலற ஆரம்பிச்சது. அப்படியே அந்த ஆத்மாவோட கவனம் லேசா செதறும் போது மோகித் உடனே
அந்த எரிஞ்ச சடலத்தை சுத்தி நாலா பக்கமும் ஒரு வட்டத்தை போட்டான். அந்த ஆத்மாவும் அந்த வட்டத்துல கைதியாச்சு. அப்புறம் மோஹித் சில மந்திரங்களை படிச்சு அந்த ஆத்மாவோட முக்திக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான். மோஹித் அப்படியே மந்திரங்களை படிக்க படிக்க அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முக்தி அடைஞ்சது. அது முக்தி அடைஞ்ச உடனே அந்த மந்திரவாதியோட எல்லா பொருட்களும் ஒன்னொன்னா எரிய ஆரம்பிச்சது. அந்த மந்திரவாதி இன்னும் சில ஆத்மாக்களையும் அடிமையாக்கி இருந்தான். அந்த எல்லா ஆன்மாக்களும் முக்தி அடைஞ்சு மோஹித்துக்கு முன்னாடி வந்து நின்னதுங்க. உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? எங்களுக்கு மோட்சம் வேணும். அதை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மோஹித் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆத்மாக்களை வழி அனுப்புனான். இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மந்திரவாதியோட கொடி ஆத்மா கிட்ட இருந்து விடியல் பிறந்துருச்சு.